இந்த மாடு வளர்க்குறத பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஐடியில் போய் ஒர்க் பண்ணுறத விடவும் நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறத விடவும் நிறைய சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக. இந்த ஃபீல்டு வந்து கேவலப்படுற மாதிரி தொழிலே கிடையாது. ஃபீல்டில் வந்து ஓப்பனாக சொல்ல டாக்டரும் வந்து இந்த மாதிரி மாடு என்னோட கஸ்டமர் சொல்கிறேன் நான். அவங்களே வேட்டி கட்டி அவங்க படித்ததில் வேறு வேறு எம்எஸ்சி எம்பில் அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்காங்க. அந்த வேலையில் விட்டு போட்டு இந்த ஃபார்மிங் வச்சாலும் நிறைய பேர் நிறைய இருக்காங்க. 20 லிட்டருக்கு மேலே 25, 27, 30 லிட்டருக்கு இருக்கிற மாடுகளில் மாடுகள் நல்ல காம்பில் வரும். நல்ல காம் பெரிய பெரிய காம்பு பிடிச்ச பார்த்தீங்களா என்ன வண்ணம் இருக்குது எவ்வளோ பாருங்க. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ கரண்ட்டாக என்னென்ன மாடுகள்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கவுஃபார்ம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு மாடு வச்சு அதில் எவ்வளோ லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் தான். என்ன முடிச்சிருக்கீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு? பிஇ முடிச்சிருக்கீங்களா? பிஇ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கவுஃபார்ம் நீங்களும் மாடு வளர்த்திட்டு இருக்கீங்க, மாடு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மாடு ஃபஸ்ட்டு ஃபார்ம் வச்சிருந்தேங்க. நிறைய சம்பாதிக்கலாம் கண்டிப்பா. சோ உங்களுக்கு சொந்த தொழில் மாதிரி இருக்கும், உங்களுக்கு விலங்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு நல்ல கோஃபார்ம் பத்தி ஒரு நல்ல பிசினஸ் தான். சோ அதுக்கு முன்னாடி உங்க பேரு, நம்ம என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடுறீங்களா? வணக்கம், என் பேர் மணியடங்க. நம்ம இருக்கிற ஏரியா வந்து பொள்ளாச்சி லைன் தான் இருக்கும். நம்ம வந்து மாடு பர்ச்சேஸ் பண்றது வந்து இந்த உடம்பேட்டை பண்ணலி அந்த லைன்ல ஃபுல்லா நம்ம பர்ச்சேஸ் பண்ணி போட்டு கொடுக்கறது. சரிங்க, அப்படி சேல்ஸும் இருக்கு, நமக்கு ப்ரோக்கரேஜும் இருக்கு. நம்ம சொன்னா ஓகே. சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்னென்ன கவுஸ் வச்சிருக்கோம், என்னென்ன விலையில கொடுத்துருக்கோம்னு காமிச்சிடலாங்களா? காமிச்சிடலாம். இந்த வீடியோல என்னென்ன மாடல பார்க்க போறீங்க? ஜி, இது வந்து ஃபார்முக்கு யூஸ் ஆகிற மாடு பார்த்துக்கலாம். எல்லாம் பெருவட்டு மாடு தான் இங்கே இருக்கிறது. எல்லாமே ஸ்டார்டிங்கு 20 லிட்டருக்கு மேலே 25, 27, 30 லிட்டருக்கு இருக்கிற மாடுகள்லாம் மாடுகள் இருக்குது. சரிங்க, எல்லாம் பெருவட்டு தான், எல்லாமே சின்ன மாடு கிடையாது, எல்லாம் பெருவட்டு மாடு தான். சரிங்களா, இங்கே இருக்கிற மாடுலாம் நீங்கள் என்ன விலைக்கெலாம் வாங்கி கொடுப்பீங்க? ஜி, ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக சொல்கிறேன், நார்மலாக எல்லா இடத்துல போய் சுற்றி பார்த்து வாங்கினோம்னா 50 ரூபாய்க்கு மேலே ஒரு 1 to 150 வரைக்கும்லாம் வாங்கி கொடுக்க முடியும். சரிங்களா, அந்த தகுந்த மாதிரி மாடுகளாக இருக்குது, வேலை அனுசரித்து வாங்கிக்கலாம். என்னால் என்ன விலைக்கு வாங்கி கொடுக்க முடியும் நான் சொல்கிறேன். சரிங்களா, வீடியோவில் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுறேன். சரிங்களா, மாடு பாருங்க என்ன ஹைட் இருக்கு பாருங்க, தெரியுதா என்ன ஹைட்டுக்கு இருக்கு? மாதிரியான நம்ம வாய் கிட்ட இருக்கு மாடு பாத்தீங்கன்னா, நல்ல பெருவட்டு மாடு, நல்ல இடப்பட்ட 2 ஈத்து மாடு தான் இது. நல்ல காம்புல வரும், நல்ல காம் பெரிய பெரிய காம்பு பிடிச்ச பாத்தீங்களா என்ன வண்ணம் இருக்கு எவ்வளவு. இன்னும் பாத்தீங்கன்னா 10 நாள் பிடிக்கும் பால் நரம்பு இருக்கு. நல்ல பெருவட்டு, இந்த ஒயிட் மெராஜ் மெஜாரிட்டி வந்து தாங்குமான்னு யோசிப்பாங்க. இந்த ஒயிட் மெஜாரிட்டியா இருக்கு நம்ம பாம்புக்கு தாங்குமா? இது காட்டு மாடு, இது காட்டு மாடு தான், வளப்பு மாடு தான், இது கண்டிப்பா தாங்கும். பாருங்க, ஏதோ இழப்படுக்கு தான் பாருங்க, மாடு இழப்படுக்கு தான் பாருங்க, ஒயிட் மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. இது வேப்பல அதிகமா விரும்பி இருக்கும். சரிங்க, புரியுதுங்களா? அதனால இந்த மாடு தாங்கும். 27 லிட்டர் கம்மியெல்லாம் கறக்கும். 27 லிட்டர் கம்மியெல்லாம் கறக்கும். போன ஈத்துல தலைச்சனிலே பாத்தீங்கன்னா 25 லிட்டர் கறந்துங்களாமா? இது மாட்டுக்கார சொன்னது. இந்த ஈத்துல ஒரு 27 லிட்டர் கறக்குனாங்க, 25 லிட்டர் கேரண்டி எடுத்துக்கும். சரிங்களா, இந்த மாடு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற விலையில வேற, எப்படி இருந்தாலும் 1 ரூபாய்க்கு மேலே வரும் இந்த மாடு. சரி, பேசிக்கலாம், பேசி அனுசரிச்சு வாங்கிக்கலாம், பட் அந்த ரேஞ்சு மேலே வரும். என்ன ப்ரீடுங்க இது? இது ஹெச்எஃப் ப்ரீடுங்க. ஹெச்எஃப் ப்ரீடு, ஆமாம், ஹெச்எஃப் ப்ராடு. ஹெச்எஃப்ல கிராஸு நல்லா பாருங்க, மச்சம் இருக்கும், ஒரு காம்பில் மச்சம் இருக்கு, நல்ல காம்பு வண்ணம் பார்த்தீங்களா, மடி செட்டு. இன்னும் தோல் இழக்கம் பிடிக்கும், இன்னும் பிடிக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளுக்கு பிடிக்கும், நல்லா பெருசாக ஒரு மாடு, 25 லிட்டர் சாலிடாக கறக்குற மாதிரி மாடு தான். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு பார்த்துக்கோங்க. இந்த மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு போகிறக்கு ஒரு 20 நாள் கம்மிலாம் பிடிக்கும். காம்பு கருங்காம்பு தான், நல்ல கருப்பு கருப்பு சட்டை மாடு தான், நல்ல கருங்காம்பு மாடு போட்டால் 3 ஆயிரம் மாடு பாருங்க. நல்லா செட்டு காம்பு பாருங்க, கருப்பு இருக்குது, காம்புக்கு விலாசம் இருக்குது, மடி பால் நரம்பு இருக்குது. சரிங்களா, இனி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் 20 நாள் மேக்ஸிமம் பிடிக்கும். இந்த தோல் இலக்க ஃபுல்லாக பிடிக்கும் மாடு. எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லிட்டர் கம்மிலாம் கறக்கும் மாடு, 2 நேரம் சேர்த்தி. அவர் மாட்டுக்கார சொல்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா 80-90 லாம் சொல்லுவார். நம்ம ஒரு
ஒரு 70-75 அந்த ரேஞ்சில் நான் பேசி வாங்கி கொடுக்குறேன். அதாவது வந்து நான் சொல்கிறது என்னோட விலையை நான் சொல்கிறேன், மாட்டுக்கார சொல்கிற விலை வேலை வேற, நான் என்னோட விலையை இந்த பேசி பார்கின் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்ன நான் இல்லாமல் வரலாம், வந்தவரை நீங்கள் சொன்னவரு என்னங்க மாட்டை வீடியோவில் 70-75 மணிகிட்ட சொன்னார், நீங்கள் என்ன 80-90 சொல்கிறீங்கன்னா இது வாங்கினோட இதுங்க. மாடு வந்து அவங்க வாங்கினது, அவங்க பொருளுக்கு அவங்க விற்கிறாங்க. சொல்ல என்னோட இதுக்கு வந்து இந்த மாடு நான் அந்த ரேட்டில் பேசி பார்கின் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும், அதனால என்னோட விலையை நான் சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா கேட்டிருக்காங்க என்ன சொல்கிறேன்னா, நான் வீடியோ போட்டுவிடுவேன், இந்த மாடு வந்து 65 கிடைக்கும் 70 கிடைக்கும் நான் போட்டுவிட்டுருவேன், இதே மாடு நான் இல்லாதப்போ வந்து இவங்ககிட்ட கேட்பாங்களாம்மா என்ன சொல்லுவாங்க, மணி என்ன வீடியோவில் 65 போட்டிருக்கா 75 போட்டிருக்கா, நீங்கள் என்ன 90 சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம்மா. சொல்ல போகிறீங்களா? அவங்க வாங்கின முதல்ல அவங்க விற்பாங்க, ஒரு வாரம் ஆயிருக்கும், 2 ஆயிருக்கும், தீவன செலவு ஆயிருக்கும், 2 மாடு ஒட்டி வாங்கியிருப்பாங்க, அவங்க விற்கிறது. எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் வாங்கும்போது அப்படி சொல்ல இந்த மாடு நான் பேசி வாங்கலாம், நான் பேசி 65 வாங்கலாம், 70 வாங்கலாம், சிலப்போ 50 கூட நான் வாங்கலாம், அது எனக்கு தனியாக கொடுக்குற வேலை. புரியுதுங்களா? உங்களுக்கு வேற வேலை, எனக்கு தர வேற வேலை. ஏன்னா நான் ஏவாரி, இந்த மாடு கொண்டு போனேன்னா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த மாடு நான் இவர்கிட்ட வாங்கி கொண்டு போனேன்னா ஒரு 3-5 கொண்டு போனேன் நான் வித்து லாபம் பார்த்தா இவர்கிட்ட மறுபடியும் வர முடியும். கண்டிப்பாக சொல்ல போறீங்களா? நீங்கள் ஃபார்ம் ஆள், ஒரு தடவை வரலாம் அடுத்துட்டு வராமல் போகலாம், உங்களுக்கு நாங்கள் லாபம் வச்சு கூட வைப்போம், 5 லாபம் 10 எப்படி வேணால் வச்சு வைப்போம். சொல்கிறேன், ஒரு பொதுவாக சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? எனக்கு இந்த மாடு வந்து விலை கம்மியாக கொடுத்தா தான் திரும்பி இவர்கிட்ட வர முடியும். சொல்ல போறீங்களா? அந்த மாதிரி தான் தொழிலோடது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க, நல்ல பெருவட்ட மாடு தான், நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேட்டு அதிகமாக கிடைக்கிற மாடு, நல்லா பாருங்கள் தோல் இலக்கம் ஃபுல்லாக பிடிக்கும், நல்லா இழுத்து பாருங்க. மாடு வாங்கல சும்மா வாங்கக்கூடாதுங்க, இந்த தோல் இலக்கம் சென்னை மாடுல தோல் இலக்கம் இருக்கா, இந்த மடி ஃபுல்லாக நிறையுமா, ஊச்சம் இருக்கா, உதைக்குமா, சொல்ல போறீங்களா? உதைக்கு தான் பாருங்க, நல்லா என்ன தடவை தடவுறேன், உதைக்குமா, காம்பு கேப் பாருங்க, உதைக்குதா பிடிக்குதா, எல்லாம் பார்த்தா வாங்கணும். சும்மா நம்ம ஏனோ தானே வாங்கிட்டு போகக்கூடாதுங்க. அப்புறம் சுழி பார்க்கணுமா இருந்தால் சுழி பார்க்கலாம். புரியுதுங்களா? நல்லா தோல் சைனிங் இருக்கான் பாருங்க, தோல் இழுத்துட்டா நல்லா மெதுவாக, இந்த தோல் இழுத்துட்டா மெதுவாக போச்சுன்னா அது வயசான மாடு, பட்டுன்னு போயிடுச்சுன்னா அந்த மாடு இல மாடு தான். சரிங்களா? பல்லு பார்க்கணும், இதெல்லாம் பார்த்தா வாங்கணும். இந்த மாதிரி மாடுங்க பிரீடு மாடு, மொட்டை ஜெர்சி மாடு, ஹைட்டு தெரியுதுங்களா? நெஞ்சு கட்டுள்ள ஹைட்டு, இது மொட்டைங்க. இந்த மாதிரி பிரீடு கேட்குற ஆளு இருக்கு, மொட்டை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற ஆளு இருக்கு. நல்லா பாருங்க போடி, ஜெர்சியில் ப்யூர் ஜெர்சி மாடு தான், நல்லா தெரியுங்களா? ஜெர்சி மாடு. இந்த மாடு 20 மேலே கறக்கும். சரிங்களா? கண்ணு போறக்கும் ஒரு 10 பிடிக்கும். காம்பு விளாசம் பாருங்க, நீளம் பாருங்க, காம்பு நீளம், காம்பு விளாசம், மடி பால் நரம்பு, மடி செட்டு, இது விரும்பி வாங்குற ஆளுக்கு நிறையா பேர் இருக்காங்க. சரிங்களா? மாடு 2 தான், இனி வந்து 10-15 பிடிக்கும். இனி பிடிச்சாலும் நல்ல மடி செட்டு வரும், ஃபுல்லாக மடி வரும், 20 மேலே தான் கறக்கும். நான் என்ன விலைக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 75-85 அந்த ரேஞ்சில வரும். சரிங்களா? அதெல்லாம் பேசிக்கலாம், ஆனா நீங்க நேரம் வந்தா தானே பேசி வாங்கி கொடுக்க முடியும். கண்டிப்பா. சும்மா போன்ல கேட்டீங்கன்னா இந்த மாடு பாருங்க, நான் பக்கம் நிக்கிறேன் பாருங்க, பெருவட்டு மாடு, ஹெச்எப் கிராஸ் மாடு தான், கெடேரி தான், 2 மாடு தான். நீ வந்து ஒரு 20 கம்மியெல்லாம் பிடிக்கும், இது ஃபுல்லாக நிறைஞ்சு வரும், ஒரு 20 மேலே 25 கம்மியெல்லாம் பார்க்கலாம். இந்த மடிக்கு கறக்குமா 25 கறக்குமா அப்படி கேட்குறாலும் நிறையவே இருக்காங்க. பொதுவாக சொல்கிறேன், வீடியோ மாட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தெரியும் மாடு எவ்வளோ கறக்கும், எந்த மாதிரி கறக்கும், தீவனம் வச்சா கறக்கும் தெரியும். பட் கொஞ்சம் ட்ரையான ஏரியாவில் வந்து உங்களுக்கு தெரியாது, மாடு 20 கறக்குமா, குண்டால தண்ணி வச்சு கறப்பாங்களா, அப்படி நிறைய கமெண்ட் வந்திருக்கு ப்ரோ. அதனால சொல்கிறேன், அது மாடு வளர்த்தி பராமரிக்கிற ஆளுக்கு தெரியும் மாடு எவ்வளோ தீவனம் கொடுத்தா மாடு எவ்வளோ கறக்கணும் தெரியும். உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது மாடு கறக்கிற வீடியோ கூட அனுப்பிச்சி விட்றேன், காலையில் சாயங்காலம் இப்படி ஒரு 2 கறக்கிறது கூட அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கும் கீழே கமெண்ட் அடிக்காதீங்க, இவன் வச்சு குண்டால வச்சு கறப்பான், இல்லை ஒரு நேரம் முன்னாடி வச்சு கறப்பான், கறக்காமல் வச்சு கறப்பான்னு சொல்லி அதில் கமெண்ட் அடிக்காதீங்க. நான் ஒரு கறக்கிற வீடியோ உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். சரிங்களா? சரி. இந்த மாடு பார்த்தீங்கனாலும் ஒரு 25-27 கறக்கமான மாடு. சரி. இந்த மாடு நல்ல பெருவட்டு மாடு தான், நல்ல பாருங்க, நல்ல பெருவட்டு மாடு தான், மாடு சீம்பாடு தான். தெரியுங்களா? தெரியுங்களா? சீம்பாடு தான், கண்ணு போட்டு ஒரு நாள் இல்லை 2 இருக்கலாம். தெரியுங்களா? 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 தெரியுதுங்களா? சீம்பாடு எல்லாமே சீம்பாடு தான். சரிங்களா? மாடெல்லாம் கண்ணு போட்டு 1-2 தான் இருக்கும். காம்புக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை, மாடு உதைக்குதா பிடிக்குதா எதுவுமே பயப்பட தேவையில்லை, எல்லாம் பெருவட்டு மாடு தான் பாருங்கள், எல்லாம் ஹைடெக் ஃபார்முக்கு வைக்கிற மாதிரி மாடு தான். ஒரு ஃபார்ம்னு வச்சா குறைஞ்சி 20 மேலே வச்சா தான், ஒரு மாடு 20 மேலே கறந்தால் தான் அந்த ஃபார்ம் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா?
அதனால் இந்த மாடு எல்லாமே நம்ம கூப்பிட்டு வாங்க, இந்த மாதிரி மாடுகளை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா. சென மாடும் இருக்கும், கண்ணு மாடும் இருக்கும். வர கொஞ்ச நாள் மாடி கூப்பிடுங்க, இந்த மாதிரி எத்தனை மாடு மாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் மாடு மேய்ச்சிட்டு தான் இருக்கேன். ஆமாம் அப்படின்னு சொல்ல வேணாம், வீடியோக்காக தான். கண்டிப்பாக நானும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபியூச்சரில், கவு ஃபார்ம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து இருக்குது, கேவலப்படுற மாதிரி தொழிலே கிடையாது. கண்டிப்பாங்க நான் சொல்கிறேன் பாருங்களா, இந்த ஃபீல்டு வந்து கேவலப்படுற மாதிரி தொழிலே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு தான் வந்து மாடு மேய்க்கிறவன் சாணி அழுறவன் அப்படின்லாம் சொல்கிற ஆளு நிறைய இருக்குது. கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் வந்து ஓப்பனாக சொல்ல டாக்டரும் வந்து இந்த மாதிரி மாடு, என்னோட கஸ்டமர் சொல்கிறேன் நான். ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்த ஆளுக்கும் இருக்குது, கேஃப்லேருந்து வந்த ஆளுக்கும் இருக்குது. வந்துட்டு எங்கிட்ட வந்து ஃபார்ம் பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்கிற ஆளுகளாக இருக்குது. சரி, அவங்களே வேட்டி கட்டி அவங்க படித்ததில் வேறு வேறு எம்எஸ்சி எம்ஃபில் அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்காங்க. சரி, அந்த வேலையில விட்டு போட்டு இந்த ஃபார்மிங் வச்சாலும் நிறைய பேர் நிறைய இருக்காங்க. அதனால இந்த ஃபீல்டு இப்போ போகிறது வரைக்கும் கேவலம் கிடையாது. கண்டிப்பாக, ஏன்னா இந்த ஃபீல்டு கேவலம் பார்க்குற ஆளுகளும் இருக்குது. சரி, சாணி இல்லைனுமா மாடை மேய்க்கணுமா அப்படி பார்க்குற ஆளுகள் இதில் வராது, காசு எதுலையுமே வரும். கண்டிப்பாக இப்பயும் சொல்கிறேன் பாருங்க, ஒரு லிட்டர் பால் நீங்கள் வெளியே போய் சொசைட்டியிலையும் சரி வெளியே போய் வாங்க, வெளியே ஒரு லிட்டர் பால் 50 ரூபா கம்மியில் வாங்க முடியாது. சொசைட்டியில் ஒரு லிட்டர் பால் 40 ரூபா கம்மியாக வாங்க முடியும். கண்டிப்பாக சொல்ல போகிறீங்களா. சரி, இப்போ ஒரு மாடை வச்சு வச்சிருக்கவங்க வந்து ப்ராஃபிட் நல்லா பார்க்கலாம். ஓகே, ஒரு மாட்டில் என்னென்னலாம் வருங்க, எக்ஸாம்பிளுக்கு பால் காரணம் கிடைக்கும், பால் கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாடு வாங்குறீங்க, இந்த மாடு வாங்கினீங்கன்னா அந்த மாடுக்கு வந்து பால் கிடைக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பால் அப்புறம் வந்து சாணம் கிடைக்கும். சாணம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் காலம் நீங்கள் அந்த மாடை வச்சுருந்தீங்கன்னா ஒரு டிராக்டர் எழுவா நீங்கள் சாணத்தை சாணம் கிடைக்கும். ஒரு வருஷ காலம் கிட்டத்தட்ட 12 மாதம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஒரு டிராக்டரி வரும். அந்த ஒரு டிராக்டரி இப்போ என்ன ரேட்டு போதுறீங்களா, தோப்பு வச்சிருக்க ஆளுக்கு தெரியும். சரிங்க, அதாவது வந்து 8 ரூபாலேருந்து 10 ரூபா 12 ரூபா வரைக்கும் போகுது உங்களுக்கு, அதில் ஒரு இன்கம் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு வருஷம் காலம் வளர்த்தீங்கன்னா மினிமம் 10 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் போகுது. போகும் ஒரு மாட்டில் நான் ப்ராஃபிட் சொல்கிறேன். இப்போ காலையில் இந்த மாடு 20 லிட்டர் கறக்குது, இது 20 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்கு சரிங்களா. அதுக்கான தீவனம் கொடுத்து நீங்கள் 20 லிட்டர் கறந்து எடுத்தீங்கன்னா காலையில் கறக்குறது மாடோட ப்ராஃபிட், மாடோட வந்து தீவன செலவு கொடுத்துருங்க. சரிங்க, இந்த மாடுக்கு காலையில் கறக்குது ஒரு 10 லிட்டர் 12 லிட்டர் கறக்குனா அது கூட தீவன செலவாக கொடுத்துருங்க. சரி, சாயங்காலம் கறக்குது உங்கள் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கோங்க நான் சொல்கிறேன். மினிமம் இந்த மாடு ஒரு 20 லிட்டர் கறக்குதும் வைங்க, கறக்குமான்னு கேட்காதீங்க, கறக்கும் சரிங்களா. கறக்கு 20 லிட்டர் கறக்குதும் வைங்க, காலையில் ஒரு 12 லிட்டர் கறக்கும், சாயங்காலம் ஒரு 8 லிட்டர் கறக்கும். சரி, காலையில் கறக்குற பால் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு போகுங்களா, மினிமம் 35 ரூபாய்க்கு போகுமா. எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாய்க்கு போகுது. போகுது, ஏன்னா 30 ரூபாய்க்கு மேலே எல்லா ஏரியாவில் வந்துருச்சு சரிங்களா. ஒரு 35 ரூபா மினிமம் போட்டிங்கனால 10 லிட்டருக்கு என்னாச்சு, 350 ரூபா 350 ரூபா தீவன செலவுக்கு ஆகுங்களா, காலையில் கறக்கு தீவன செலவுக்கு ஆகுங்களா. சரி, இப்பயும் உங்களுக்கு ஒரு மூட்டை பருத்தி கொட்டுற ஒரு பருத்தி கொட்டுற என்ன ரேட்டும் தெரியும், பெல்லட் என்ன ரேட்டும் தெரியும் சொல்ல போகிறீங்களா. ஒரு நாளைக்கு காலையில் வந்து 300 ரூபா 350 ரூபா இந்த மாட்டு கொடுத்தா போதும், சாயங்காலம் ஒரு 300 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் வரும் நான் சொல்லுவேன். வேண்டாம் 300 ரூபா வேண்டாம், 200 ரூபா கிடச்சா போதும், 200 ரூபா கிடச்சா போதும். சரி, ஒரு மாதத்துக்கு எவ்வளோச்சு, 6000 ரூபா ஒரு மாதம், ஒரு மாட்டுக்கு 6000 ரூபா உங்களுக்கு போக போதும். சரி, நான் கேட்கறது இந்த மாட்டுக்கு ஒரு 6000 ரூபா கிடச்சா பார்த்தா, சரி ரெண்டு மாடு வச்சுருந்தா 12000 ரூபா சும்மா நீங்கள் விளையாடுற மாதிரி இதை பார்த்துட்டு போனாலும் நீங்கள் 12000 ரூபா கண்டிப்பாக. நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும்போது 1-2 மாடு ஆரம்பிங்க, ஆரம்பிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சமயத்தில் சொல்கிறேன். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பிறகு மாடை பற்றி எனக்கு A to Z எனக்கு எல்லாமே தெரியும். மாடு வளர்த்துறதுலேருந்து கண்ணு போடுறதுலேருந்து நெஞ்சு போடுறதுலேருந்து எனக்கு எல்லாமே தெரியும். சரி, பார்க்கணும் நீங்கள் 10 மாடு அசால்ட்டாக வைக்கலாம், வைக்கலாம். ஒரு ஐடி ஆள் சம்பாதிக்கிற ப்ராஃபிட்டு இதில் பார்த்துடலாம், பார்த்துடலாம். 10 மாடு வச்சுன்னா அசால்ட்டாக 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு போகலாம். ஏன்னா நான் படிச்சு நான் வேலையில் இருந்த ஆள் தான், சென்னை கட்டி நான் வேலையில் இருந்தேன், பிஇ முடிச்சு போட்டு வேலையில் இருந்த மாதம் பார்த்தீங்கன்னா 45000 வாங்கினேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, மாதமான 30 நாள் அவனுக்கு வேலை செஞ்சு அந்த மாதம் 1ஆம் தேதி ஆனால் அவன் எப்போ சம்பளம் கொடுப்பான், எப்போ நம்ம இது போகணும், வெயிட் பண்ணணும். இது நம்ம அப்படி கிடையாது சொல்ல போறீங்களா, நம்ம வேலை செஞ்சா நம்மளுக்கான காசு நம்ம பார்க்கலாம், யார் கையை நம்ம இது பண்ண அவசியம் இல்லை. இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாம் எப்படிங்க, இப்போ இடம் வேணும்னு சொல்லுவாங்க, தோட்டம் இல்லாதவங்க எப்படி வீட்லேயே மெயின்டெயின் பண்ண முடியும். வீட்டில் ஓப்பன் சொன்னால் அதுக்குன்னு ஒரு இடம் வேணுங்க. கண்டிப்பாக புரியுது, அடுத்துக்கு இப்போ நம்மளுக்கு வீடு இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு கொட்டையார் இருக்கணும். ஓகே புரியுதுங்களா, ஏன்னா வெயிலுக்கும் தாங்கணும் மழைக்கும் தாங்க, மழைக்கும் நம்ம வைக்கணும் புரியுதுங்களா. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த போல் நம்ம தாத்தா காலத்தில் பாட்டிகள் வெளியே போட்டிருந்தாங்க வீட்டுக்கு வெளியே, அப்போல்லாம் எல்லா மாடு நாட்டு மாடு நல்லா எல்லா இம்யூனிட்டி பவரும் இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாடுகளுக்கு வெயிலுக்கும் மழைக்கும் தாங்குற மாதிரி ஒரு கொட்டையார் போடணும் சரிங்க புரியுங்களா. தீவனம் கணக்கு அதுக்கும் தனியாக தீவனம் பாக்கி, இப்போல்லாம் வெளியே வாங்கிக்கலாம் சரிங்க புரியுங்களா, தீவனங்களுக்குலாம் வெளியே வாங்கிக்கலாம். பட் எனக்கு ஒரு 5 சென்டார் 10 சென்டார் எவ்வளோ இடம் வேணும். கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 சென்டார் இருந்தாலும் ஒரு 2 மாடு அசால்ட்டாக வளர்த்தலாம். எதுக்கு சொல்லணும்னா 5 சென்ட் வேணுமா யோசிப்பாங்க, ஃபார்முக்குள்ளே கட்டி வச்சுட்டு முடியாது, அது ஆக்டிவாக இருக்காது. ஒரே கடையில் இருந்தாலும் ஆக்டிவாக இருக்காது, கொஞ்சம் வெளியே அந்த மாதிரி குத்தி அடிச்சு வெளியே கட்டினீங்கன்னா சுற்றிட்டே இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அதனால வந்து ஒரு 5 சென்ட் மினிமம் மாதிரி வேணும். ஓகே, தீவன கணக்கு நம்ம எங்கே வேணால் வெளியே வேணால் வாங்கிக்கலாம்.
ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மாடு ரெண்டு மாடு வாங்கிட்டு அதை பற்றி அதில் நிறைய கற்றுக்கணும் விஷயம் நிறைய. கண்டிப்பாக எதாக இருந்தாலும் எந்த தொழிலாக வந்து கற்றுக்காம வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு வச்சு ஆரம்பிச்சுட்டு அப்புறம் வந்து அதில் கற்றுக்கோங்க. கற்றுட்டு நீங்கள் அப்புறம் ப்ராஃபிட்டை பாருங்கள். ப்ராஃபிட்டை பார்த்துருக்கலாம். ஓகே. ஏன்னா நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அஞ்சு மாடு பத்து மாடு நீங்கள் தான் சொன்னீங்க நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சில் வேண்டாம். சரி, இப்போ நானே இப்போ சொல்கிறேன், நீங்கள் பத்து மாடு எடுத்தீங்கனாலும் எனக்கு லாபம் தான், நட்டமாகிறது இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறது ஒரு ரெண்டு மாடு எடுங்க, எடுத்துட்டு அதில் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஏட்டு சுட்டு எல்லாம் பார்த்துட்டு எனக்கு தெரியுன்னு சொன்னீங்கன்னா பத்து மாடு எடுங்க. ஓகே, நல்ல மாடை நான் எடுத்து கொடுக்குறேன். நல்ல மாடை என்னால் வந்து நான் வெளியே எடுத்து கொடுத்தா இந்த மாடு வந்து விலை பேசி இந்த மாடு எப்படி நல்லதாக இருக்குமா நல்லதாக இல்லைன்னு சொல்லி என்னால் அதை பார்க்க முடியும். கண்டிப்பாக உங்கள் ஃபார்மில் வந்து கறந்து கொள்ள என்னால் கொடுத்துட்டு முடியாது. என்னால் மாடு சூஸ் பண்ணி கொடுக்க முடியும், அதெல்லாம் நான் அதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட்டு அதிகமாக அதில் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோ ஃபார்ம் பிஸ்னஸ் பற்றி ஸ்டார்ட் பண்ணணும் நினச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாடு வச்சிருக்காங்க, கொடுத்துட்டு வேறு மாடு வாங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு சிலப்போ வேலை கிடைக்காம போகலாம். ஏதாவது நீங்கள் லோக்கல் வியாபாரிகளில் கொடுத்தோம்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு யோசிக்கலாம். அப்படின்னு தான் என்ன கூப்பிடுங்க, என்னோட நம்பர் கீழே இருக்குல்லங்க, கூப்பிடுங்க. அதான் இந்த மாதிரி ஒரு மாடு இருக்குன்னா பெருவட்டு மாடு இருக்குன்னா என்ன வேலை கொடுக்கலாம், என்ன வேலை கொடுத்து வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. மேக்ஸிமம் ஒரு 100-150 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருந்தால் நானே வந்து நேரட்டாக வந்து பிடிச்சிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ வீடியோ அமைச்சுடுங்க, அமைச்சுட்டு வந்து நான் நேரில் பார்க்குறேன். பார்த்துட்டு மாடு ஆச்சுன்னா உங்களுக்கு நியாயமான வேலையை கொடுத்து நான் பிடிச்சிட்டு போகிறேன். சரி, ஓகே. ஏன்னா கேட்பேன், என்னோட வேலையை கேட்பேன். உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் கொடுங்க, நான் வண்டியில் ஏற்றினா நான் பிடிச்சிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணிட்டு மாடு வாங்குறமா இருந்தாலும் கூப்பிடுங்க, மாடு விற்கிறமா இருந்தாலும் இல்லைனா நம்ம வீட்டில் ஒரு மாடு விற்கிறமா இருந்தாலும் கூப்பிடுங்க. ஓகே, உங்களுக்கு நியாயமான வேலை கொடுத்து நான் பிடிச்சிட்டு போகலாம். இங்கிருந்து டெலிவரி எப்படி அனுப்பிடுறீங்க? ஜி, நம்மகிட்ட வண்டி இருக்குது. நம்மகிட்ட வந்தீங்கன்னா நமக்கு கேரஃபில் வண்டி இருக்குது, ஈச்சர் இருக்குது, தோஸ்து இருக்குது, பிக்கப் இருக்குது, சேஃப்டி. அதாவது ஓப்பன் பாடி வண்டியில் இல்லை, கூண்டு வண்டி. ஓகே, இங்கிருந்து மாலையில் வெளியே வெயிலில் எது சேஃப்டி உங்கள் இடத்துல இருக்கிற மாதிரி வண்டி இருக்குது, பக்காவாக டெலிவரி. கண்டிப்பாக டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஓட்டுறவங்க வந்து எல்லாத்துக்கும் தெரியும், கிலோமீட்டர் வந்து 18-20-25 அப்படி ஓட்டுற ஆளுகளாக இருக்குது. நம்ம ரெகுலராக ஓட்டுறனால ரெகுலர் ஓட்டம் கொடுக்கறனால நம்மளுக்கு 15 ரூபா கிலோமீட்டர் 15 ரூபா கொடுக்குற ஆளுக்கு இருக்குது. ஓகே, ஆமாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கவ் ஃபார்ம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பற்றி நிறைய பேர் டவுட் இருந்திருக்கும், அதெல்லாமே இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணியிருப்பாரு. அதுப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிறது மாடு வாங்குறது பற்றி ஏதாவது சந்தேகம்னா டேரெக்டாக அவங்க காண்டாக்ட் பண்ணி கூப்பிடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். சரிங்க, ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். ஓகே, இந்தாங்க ஒரே ரேட் சொல்கிறேன், நீங்கள் அதுவும் பேசாதீங்க. ஒரே ரேட்டு சொல்ல கேளுங்க, நான் சொல்லுங்க. 85 ரூபா விலை சொல்ல பிடிங்க, 85 அதெல்லாம் கொண்டு போகலாம். 85 ரூபா வண்டி வாடகையெல்லாம் இருக்குதுங்க ஜி. நான் அங்கிருந்து உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். நீங்க 85 ரூபா புரியுங்க, வாங்கினதே ஆயிடுச்சுங்க ஜி. சொல்லுங்க, அவ்வளவு பண்ண முடியாது, நான் வாங்கினதே 85 ரூபா. அவ்வளவு நம்ம வாங்க முடியாது, அவளுக்கு நம்ம பட்ஜெட்டே அந்த அளவுக்கு இல்லை. பிடிங்க, அதெல்லாம் பிடிக்கலாம், கொண்டு போகலாம். உங்களை பார்த்தா வந்துருக்கிறேன், வீடியோ பார்த்து. பரவாயில்ல ஜி, இன்னும் பிடிக்கல. ஆனா மாடல இப்ப எந்த மாதிரி பாருங்க, நான் பார்த்து கூப்பிடுறேன். பரவாயில்ல ஜி, இந்த பிடிங்க, இங்க வாங்க, நான் சொல்றேன், இங்க வாங்க. அது நமக்கு ஒரு 70 அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இன்னொரு பேர் சொல்றேன், பிடிங்க. இந்த பேர் 80 ரூபா பிடிச்சி போங்க, போங்க, போங்க. 80 ரூபா தான் போங்க, போங்க. 80 ரூபா தான் போங்க, கட்டினு போங்க.